டாக்டர் ஃபார்மா டோஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். பச்சை இலை காய்கறிகள் ஆன்டிகாகுலண்ட்டின் எவ்வாறு பாதிக்கிறது என்பது பார்ப்போம். ஆன்டிகாகுலண்ட் என்பது கிளாட் உருவாக தடுக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள். பொதுவாக பயன்படுத்தப்படும் சில ஆன்டிகாகுலண்ட் மருந்துகள் வியாஃபரின், நிக்கோமலம் ஆகும். இவை பொதுவாக ஆஞ்சினா பெக்டோரிஸ் மற்றும் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் போன்ற நிலைமைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இப்போது ஆன்டிகாகுலண்ட் எதிராக வைட்டமின் கேயின் விளைவுகள் பார்ப்போம். கிளாட்டிங் ஃபேக்டர் 2, 7, 9, 10 ஆகியவை செயல்படுத்த வைட்டமின் கே உதவுகிறது. ஆன்டிகாகுலண்ட் மருந்துகள் பொதுவாக கிளாட் உருவாக்க தடுக்க மூலம் செயல்படுத்துகிறது. ஆனால் அவை ஒரு முறை வைட்டமின் கேயின் அளவு அதிகரித்தால் கிளாட்டிங் ஃபேக்டரின் செயல்பாட்டும் அதிகரிக்கும். இது ஆன்டிகாகுலண்ட்டின் செயல்பாட்டு அடக்குகிறது. வைட்டமின் கேயின் சில ஆதாரங்களில் பச்சை பட்டாணி, வெள்ளரிக்காய், பச்சை ஆப்பிள், திராட்சை, பச்சை இலைகள் மற்றும் கல்லீரல் ஆகியவை அடங்கும். எனவே ஆன்டிகாகுலண்ட் சிகிச்சை போது வைட்டமின் கேயின் உட்கொள்ளில் கட்டுப்படுத்த வேண்டும். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாக்டர் ஃபார்மா தோஸ்த். கீப் வாட்சிங். ஸ்டே டியூன்.